வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்டாங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம். கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் நல்லடக்கம். ரஷ்யா செல்கிறார் பிரதமர் மோடி, அதிபர் புட்டினுடன் இன்று பேச்சுவார்த்தை. இந்திய எல்லைக்குள் சீன ராணுவ தளம் கட்டி வருகிறது, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. நாட்டுக்காக சாக தேவையில்லை, வளர்ச்சிக்கு பணியாற்றுங்கள், குஜராத் விழாவில் அமித்ஷா பேச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ஐராவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவில் புதிதாக கட்டி வரும் வீட்டின் பணிகளை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்டாங்கை மீட்டு கிரீம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்டாங் உயிரிழந்தார். பின்பு அவரது உடல் பல போராட்டங்களுக்கு மத்தியில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்கு இடம் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருவள்ளூர் பொத்தூரில் அடக்கம் செய்ய இடம் ஒதுக்கப்பட்டது. இரவு 8 மணி அளவில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொலை வழக்கில் கைதான 8 பேரையும் 19 தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த கொலை வழக்கு பற்றிய தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த கோகுல், விஜய், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டையைச் சேர்ந்த சிவசக்தி ஆகிய 3 பேர் சரணடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் 3 19 தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாளை ஆஸ்திரேலியா செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையே ஆண்டுதோறும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இரு நாட்டு உச்சி மாநாடு மாஸ்கோவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு விடுத்திருந்தார். அதை ஏற்று பிரதமர் மோடி இன்று ரஷ்யா செல்கிறார். இன்றும் நாளையும் அங்கே பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கும் மோடி அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தையும் நடத்துகிறார். இதில் பிராந்திய சர்வதேச நலன் சார்ந்த பிரச்சினைகள் முக்கிய இடம்பெறும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் பாதுகாப்பு, கல்வி, முதலீடு, கலாச்சாரம், மக்கள் இடையிலான உறவுகள் உள்ளிட்ட இருதரப்பு உறவின் அனைத்து அம்சங்கள் பற்றியும் அவர்கள் விவாதிப்பார்கள் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி கடந்த 2019 கடைசியாக ரஷ்யா சென்றிருந்தார். அதன் பிறகு தற்போதுதான் மீண்டும் அவர் ரஷ்யா செல்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாளை மத்திய ஐரோப்பியா நாடான ஆஸ்திரியா செல்கிறார். 10 தேதி வரை அங்கு இருக்கும் பிரதமர் மோடி அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா செல்வது கடந்த 41 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். இந்திய எல்லைக்குள் சீனா எப்படி ராணுவ முகாம் அமைக்க முடியும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 2020 சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ந்து சர்ச்சைகள் நீடித்து வருகிறது. இதை தடுக்க இரு நாட்டு ராணுவமும் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஆனாலும் இயல்பு நிலை திரும்பவில்லை.
இந்த நிலையில் அங்குள்ள பாங்காங் ஏரியை சுற்றி ஆயுதங்கள் மற்றும் எரிபொருட்களை சேமித்து வைப்பதற்காக சீன ராணுவம் நீண்ட தூரத்திற்கு பதுங்கு குழிகளை ஏற்படுத்தி இருப்பது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளது. இதே போல ராணுவ வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக கூடாரங்களையும் அமைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த செய்தியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு மத்திய அரசை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். 2020 மே மாதம் வரை இந்திய கட்டுப்பாட்டில் இருந்த பாங்காங் பகுதியில் சீனா எப்படி ராணுவ முகாம் அமைக்க முடியும், நமது வீரர்கள் உயிர் தியாகம் செய்த கல்வான் பகுதியில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என மோடி அரசு கூறி 4 ஆண்டுகளை கடந்த போதும் தற்போது சீனா தொடர்ந்து நமது பிராந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிறது, சீனா தொடர்ந்து நமது பகுதியை ஆக்கிரமித்து ராணுவ தளம் கட்டி வருகிறது, அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஏற்கனவே இருந்த நிலையை பராமரிக்காமல் விட்டதற்கு மோடி அரசுதான் பொறுப்பு, தேவ்சாங் சமவெளி, டெம்சோக் மற்றும் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ் உள்ளிட்ட 65 முனைகளில் 26வது ரோந்து முனையை நாம் இழந்து இருக்கிறோம். அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி நிலவரம் தொடர்பாக நாட்டுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நாட்டுக்காக சாக தேவையில்லை, வளர்ச்சிக்கு பணியாற்றுங்கள் என குஜராத் விழாவில் அமித்ஷா பேசியுள்ளார். ஒருவர் நாட்டுக்காக சாக தேவையில்லை என்றும் ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கட்வா பட்டிதார் சமூகத்தின் அமின் BJKP வித்யார்த்தி பவன் ஹாஸ்டலை அமித்ஷா திறந்து வைத்தார். பின்பு அவர் பேசுகையில், குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சியில் கட்வா பட்டிதார் சமூகத்தினரின் பங்களிப்பு முக்கியமானது. கட்வா பட்டிதார் கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் ஏராளமானோர் நாட்டின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். நாட்டுக்காக ஒருவர் சாக தேவையில்லை என்று கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ வேண்டும். நீங்கள் IAS, IPS, சார்ட்டர்ட் அக்கவுண்ட், டாக்டர் போன்ற படிப்புகளில் சிறந்து விளங்கலாம், ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்றார். குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் மோடி முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்திய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் பெண் கல்வி திட்டங்களால் குஜராத் மாநிலம் கல்வியில் சிறப்பான இடத்தை வகிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவிற்கு 3 பேர் உயிரிழந்த நிலையில் அமீபா பாதிப்பு குறித்து வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது, தேங்கி இருக்கும் நீரில் குளிப்பதை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும். நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகளில் சுற்றுச்சூழல் சுகாதாரம் பேணப்பட வேண்டும். அமீபிக் மெனிங்கோ என்செபாலிடிஸ் என்னும் மூளையை தின்னும் நோய் தொற்று தொடர்பான உயிரிழப்புகள் கேரளாவில் நிகழ்ந்ததை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் அறிகுறிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிய ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். மேலும் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை உடனடியாக 3ம் நிலை பராமரிப்பு மையங்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 121 பேர் பலியான சம்பவத்தில் நச்சு திரவம் தெளிக்கப்பட்டது என்று போலே பாபா தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் கடந்த 2ம் தேதி போலே பாபா என்ற சாமியாரின் பிரசங்க நிகழ்ச்சியில் திடீரென நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அப்பாவி பொதுமக்கள் 121 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்த நிலையில் நாட்டையே இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 15 பேர் முகத்தை மறைத்தபடி கூட்டத்திற்குள் புகுந்து நச்சு திரவத்தை தெளித்தனர் என்று சாமியாரின் வழக்கறிஞர் AP சிங் திடுக்கிடும் புகாரை தெரிவித்துள்ளார். இதுவே 121 பேர் மரணமடைய காரணமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த மர்ம நபர்கள் 15 பேர் தப்பி செல்வதற்காக வாகனங்களும் தயார் நிலையில் இருந்ததாக சாமியாரின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இறந்தவர்கள் மூச்சு திணறிதான் இறந்தார்கள் என்றும் மிதிப்பட்ட காயத்தால் இறக்கவில்லை என்றும் AP சிங் விளக்கம் அளித்துள்ளார். CCTV காட்சிகளை கைப்பற்றி ஆராயுமாறு சாமியாரின் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
121 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உட்பட 9 பேர் கைதாகியுள்ளனர். ஆனால் இந்நிகழ்ச்சியை டிப்டாப் சாமியார் போலே பாபாவின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. அத்துடன் 2 முதல் அவர் எங்கு உள்ளார் என தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய போலீஸ் கமிஷனராக சட்டம் ஒழுங்கு ADGP அருண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு ADGP அருண் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGPயாக டேவிட்சன் தேவாசிவாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கலவை அருகே வாய்ப்பேச முடியாத 5 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உதயன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியை சேர்ந்த உதயன் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த வாய்ப்பேச முடியாத 5 சிறுமியை நேற்றிரவு விவசாய நிலத்திற்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உதயனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அச்சரப்பாக்கம் அருகே அரசு மதுபான கடை பூட்டை உடைத்து மதுபானம் திருடி சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே கடமலைபுத்தூர் பகுதியில் அரசு மதுபான கடையில் நள்ளிரவில் வந்த கொள்ளையர்கள் மின்சாரத்தை துண்டித்து கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து மதுபாட்டில்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்களை கண்டவுடன் கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து அச்சிறுப்பாக்கம் காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வாலிபர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநரை கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் திருநீலகண்டபுரம் பகுதியில் ஆனந்த் ராஜுடன் வசந்த் என்பவர் ஒரே அறையில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தண்ணீர் பிடிப்பதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஆனந்த் ராஜை வசந்த் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதில் ஆனந்த் ராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வசந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே அறையில் இருந்த நண்பனை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே நுரையீரல் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 1,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த இவர் தனது சிறு வயது முதலே நுரையீரல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்திரசேகரனின் நுரையீரல் குறைபாடு காரணமாக உடல்நிலை மோசமடைந்துள்ளது. சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மரிலும் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் சந்திரசேகரனின் குடும்பத்தார் திணறி வந்துள்ளனர். செல்வகுமாரி உதவி கோரியிருந்து விண்ணப்பித்திருந்தார். இதனை அடுத்து ஜோதி அறக்கட்டளை குழுவினர் இன்று அவர்களை நேரில் சந்தித்து ₹1,00,000 மதிப்பில் ரொக்கத்தொகை, மளிகை பொருட்கள், அரிசி, காய்கறி தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தகுந்த நேரத்தில் உதவி செய்த ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சந்திரசேகரன் குடும்பத்தார் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் அறக்கட்டளை மேலாளர் ஞான சுந்தரி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருவாரூர் மாவட்டம் செம்மங்குடி பகுதி தீபங்குடி பகுதியைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். அவரது சமீபத்தில் அவரது உடல்நிலைக்கு காரணமாக நலிவுற்றதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது குடும்ப சூழ்நிலை கருதியும் அவரது மகள் செல்வி சந்தியா அவர்களது கல்வி உதவித்தொகைக்காகவும் நீங்கள் அறக்கட்டளையிடம் விண்ணப்பித்திருந்தார். அதன் பேரில் இன்று அவருக்கு சுமார் 1,00,000 ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சுமார் 50,000 ரூபாய் என்பது ரொக்கமாக அவருக்கு வழங்கப்பட்டது. அது 30,000 ரூபாய் என்பது அது அவரது மகளின் கல்வி செலவுக்கும், 20,000 ரூபாய் என்பது அவரது மருத்துவ செலவுகளுக்காகவும், மேலும் அவருக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறி தொகுப்புகள் ஆகியவை வந்து இன்று வழங்கப்பட்டன. ஏற்கனவே இவருக்கு இவரது மகளுக்கு வந்து 2 ஆண்டு
நான்காம் பருவதற்கான கல்வி கட்டணம் எங்கள் அறக்கட்டளை மூலமாக செலுத்தப்பட்ட நிலையில் இன்று மூன்றாம் ஆண்டு, ஐந்து மற்றும் ஆறாம் பருவம் முழுமையான மூன்றாவது வருடங்களுக்கான கல்வி கட்டணம் என்பது செலுத்தப்பட்டு விட்டது. திருவாரூர் அருகே பழமையான பாபா சையது சாதாத் அகமது மௌலானா வலியுகா தர்காவில் 83வது கந்தூரி விழா வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. திருவாரூர் அருகே அடியக்கமங்கலம் கிராமத்தில் உள்ள பாபா சையது சாதாத் அகமது மௌலானா வலியுல்லா தர்காவில் 83வது கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. கொடி சிறப்பு வழிபாடு செய்த பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடின்றி பங்கேற்றனர். வருகின்ற 23ஆம் தேதி சந்தனக்கூடு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தத்தில் விவசாய நிலத்திற்கு வந்த மயிலை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்திற்குள் மயில் ஒன்று சுற்றி திரிந்துள்ளது. அதனை கண்ட நாய்கள் கடிக்க முயன்ற போது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து ஒருவரது வீட்டிற்கு மேல் தஞ்சம் அடைந்துள்ளது. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் அதனை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றனர். நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி நேபாளத்தில் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 9 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆம்ஸ்டாங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம். கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் நல்லடக்கம். ரஷ்யா செல்கிறார் பிரதமர் மோடி, அதிபர் புட்டினுடன் இன்று பேச்சுவார்த்தை. இந்திய எல்லைக்குள் சீன ராணுவ தளம் கட்டி வருகிறது, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. நாட்டுக்காக சாக தேவையில்லை, வளர்ச்சிக்கு பணியாற்றுங்கள், குஜராத் விழாவில் அமித்ஷா பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.